1996லிருந்து 2016 வரைக்கும் 20 ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன். அதாவது நான் வரும்போது வந்து ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த அந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ல நேஷன் லெவல்ல ஃபர்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன்ட் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 ஹவர் சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, எல்லாமே பிலோ 40 லைன்ஸ் இருப்பாங்க 50%, அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல் முதல்ல 2006லயே குடிசை இல்லாத ஊராட்சியாக நான் பணி கொடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஓபன் டெபிரிகேஷன், வெளியில யாருமே வந்து மலமே கழிக்க முடியாத அளவுல நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்க காட்டுனீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது, நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓபன் டெபிரிகேஷன் ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 ஹவர் சப்ளை. நாங்க பாத்தீங்கன்னா எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷ காலத்துல 40 லாக்ஸ் ரூபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் என் பஞ்சாயத்துல. இந்த 40 லாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணி 1,15,00,000 பேங்க்ல கடன் வாங்கி 1,50,00,000 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம். இபிஐ டிபெண்ட் பண்ணி நாங்க இருக்கல, எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை வந்து எங்க பஞ்சாயத்துல ரன் பண்ணுது. அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையில் பைலட் வில்லேஜா, இந்த தமிழ்நாட்டில் வந்து பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம். இந்த விண்மில்லும் வந்து நேஷன் லெவல்ல லோக்கல் பாடியில முதல் விண்மில் ஓடுந்துற பஞ்சாயத்துல தான். அதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு வந்து முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எனக்கு உலக வங்கியை எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க, ஜப்பான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, பிரான்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை மாசம் வந்து கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டியில ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கறத வந்து பிரசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அது வந்து கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். அதை விட முக்கியமா நீ பாத்தீங்கன்னா லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம், ஒரு கிராமத்தை வந்து ஜீரோ டெவலப்மெண்டே இல்லாத ஒரு கிராமத்துல லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 வருஷத்திலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம். நீங்க சர்க்கார் பணத்தை அதாவது அரசாங்கத்தை மட்டும் என்னைக்கு நம்ம குறை கூற வேண்டியதில்லை. நாம் முதல்ல நல்லா இருக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சர்க்கார் கொடுக்குற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு நகராட்சியா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும். நூல் பிடிச்ச மாதிரி நேரா போகிற அந்த பச்சை பசில் ரோட்லயும் கோவையுடைய அழகுலையும் மறைஞ்சு கிடக்கிற ஓடந்துற கிராமத்தை உலக நாடுகளே உத்து நோக்க காரணம் அரசாங்கத்துக்கு மின்சார விற்பனை, பசுமை வீடுகள், தடையற்ற குடிநீர், கொத்தடிமைத்தனம் ஒழிப்பு, வீடற்ற மக்களுக்கு வீடுன்னு நிஜமாவே ஓடந்துறை ஒரு கனவு கிராமம் சொல்லலாம். நகரத்தை நோக்கி கிராமங்கள் நகரும் இந்த குளோபலைசேஷன் உலகத்துல கிராமத்தை நோக்கி நகரவாசிகள் நகரும் அதிசயம் சண்முகத்தாலேயே சாத்தியம். இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சண்முகம் அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், லஞ்சம் இல்லாத நிர்வாகம் தான் வளர்ச்சியை காண முடியும். லஞ்சம் இருந்ததுன்னா வளர்ச்சியை எத்தனை நூற்றாண்டு அளவு பண்ண முடியாது. தொலைநோக்கு பார்வையும் மக்கள் மீதான அக்கறையும் காரணமா சிறந்த தலைவனா உயர்ந்து நிற்கிற சண்முகம் அவர்களுக்கு இந்த விருதளிக்கிறது மூலமா ஓடந்துறை மாதிரி நிறைய கிராமங்கள் ஒளி பெறும்.